நடப்பு கல்வியாண்டிலிருந்து பிளஸ் ஒன் மாணவர்களுக்கும் பொது தேர்வு நடத்தப்படும்னு அரசு அறிவிச்சிருக்கு. பிளஸ் டூ மதிப்பெண்களும் 600 குறைக்கப்பட்டிருக்கிறதா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. பள்ளி கல்வித்துறையில செய்யப்பட்டிருக்கிற மாற்றங்களை பத்தி அமைச்சர் செங்கோட்டையன் தலைமைச் செயலகத்துல செய்தியாளர்கள் கிட்ட பேசினாரு. அப்போ மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற வகையில பிளஸ் ஒன் வகுப்புக்கும் நடப்பு கல்வியாண்டிலிருந்து பொது தேர்வு நடத்தப்படும். 10, 11 மற்றும் 12 ஆகிய 3 பொது தேர்வு எழுதணும் அப்படின்றதுனால மாணவர்களோட மன அழுத்தத்தை குறைக்கிற வகையில மதிப்பெண்கள் பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூக்கு தலா 600 குறைக்கப்பட்டிருக்கு. மேலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு இணையாக புதிய பாடத்திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கும் 10% அகமதிப்பீடு அளிக்கப்படும். இதே மாதிரி 11 மற்றும் 12 வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு நேரம் 3 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரமாக குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். ஒருவேளை 11 வகுப்புல தேர்ச்சி பெறலேனா இதனால 12 வகுப்பு போறதுக்கு எந்த தடையும் இருக்காது. தோல்வியுற்ற மாணவர்கள் ஜூன் ஜூலை மாதங்கள்ல நடக்கிற தேர்வுல தோல்வியுற்ற பாடத்தை தேர்வு எழுதலாம். அதற்கான அம்சமும் அரசாணையில இடம்பெற்றுக்கிறதா அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னாரு. மாணவர்களோட மனச்சோர்வை போக்குற வகையில மாலை நேரங்கள்ல திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் சனிக்கிழமைகள்ல 3 மணி நேரம் சிறப்பு வகுப்புகளும் நடத்தப்படும்னு அமைச்சர் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. பிளஸ் ஒன்லயும் அரசு பொது தேர்வுன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நெட்டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.